ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து இந்த பாலோட, பசும் பாலோட என்ன பொருள் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாலை வந்து நல்லா சூட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த பாலோட ரெண்டு பேரிச்சம்பழம் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து இதோட அந்த பால் வந்து கொதிக்கச்சில் நம்ம இந்த ரெண்டு பேரிச்சம்பழத்தை போட்டு கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம். இப்படி குடிச்சு வந்தோம் அப்படின்னா வந்து டெய்லியும் வெறுமனே வந்து நம்ம அந்த பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டாலே வந்து சிறுநீரக புற்றுநோய், குடல் புற்றுநோய் இதெல்லாம் வந்து வரவே வராது. அதோட வந்து செரிமான பிரச்சனையுமே வந்து இருக்காது. பாலோட ரெண்டு பேரிச்சம்பழத்தை அதில் உள்ள கொட்டை எடுத்தாச்சு, சேர்த்து வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பேரிச்சம்பழம் சேர்த்து நல்லா பால் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பாலை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் உள்ளே போட்டாச்சு. இந்த பாலை வந்து நம்ம தனியாக எடுத்து பேரிச்சம்பழத்தை தனியாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துடலாம். இந்த பாலை யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கர்ப்பமாக இருக்கிற சில பெண்களுக்கு வந்து ரத்தம் வந்து குறைவாக இருக்கும். அவங்க இந்த பாலை குடித்தா வந்து ரத்தம் அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, வயிற்றுள்ள குழந்தைக்குமே வந்து ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடியது இந்த பேரிச்சம்பழம் கலந்த பாலும் கொஞ்சம் தேனும் ஆட் பண்ணி குடிக்கிறது வயிற்றுள்ள குழந்தைக்குமே ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பெண்களுக்கு மாதவிலக்கு காலத்தில் வந்து அதிக ரத்தப்போக்கு இருக்கும். இதனால் அவங்களுக்கு என்ன சத்தெல்லாம் குறையும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், இரும்பு சத்து இதெல்லாம் வந்து குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நேரத்தில் கூட வந்து பெண்கள் இதை இந்த பாலை குடித்தாங்க அப்படின்னா வந்து கால்சியமும் அந்த இரும்பு சத்தும் வந்து பேலன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து சத்து வந்து இந்த பாலில் இருக்கு. பொதுவாக வந்து பெண்களுக்கு 45 வயசு வந்துட்டாலே வந்து மாதவிலக்கு முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு வந்து 45 வயசுலேயே முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட வந்து எக்ஸ்டன் ஆகும். இந்த மாதிரி நேரத்தில் எலும்புகள் வந்து பலவீனமாகும், கைகால் மூட்டுகள்லையுமே வந்து வலி ஏற்படும். இதை போக்குறதுக்கு வந்து இந்த பாலை குடித்தாங்க அப்படின்னா வந்து இந்த கைகால் வலியெல்லாம் வந்து போயிடும், மூட்டு தேய்மானமும் வந்து குறையும். அதே மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களும் இந்த பாலை குடித்தாங்க அப்படின்னா வந்து அந்த சோம்பேறித்தனம் வந்து போயிடும், ஞாபக சக்தியை வந்து ரொம்பவே வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த பால். ரத்த சோகை உள்ளவங்களும் இதை குடிச்சாங்கன்னா அந்த ரத்த சோகை வந்து போய் ரத்தம் வந்து நல்லா ரத்தத்துல சோப்பணுக்கள் வந்து அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி பொதுவாகவே இந்த பாலில் நிறையவே இருக்குதுங்க. உண்மையிலே ஆண்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது, நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கக்கூடியது. நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் தாம்பத்திய உறவுல வந்து ஆர்வமே இருக்காம இருக்கும் பாருங்க, அவங்கெல்லாம் இந்த பாலை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. தாம்பத்திய உறவுல ஆர்வமும் வரும், நரம்பு தளர்ச்சியுமே போகும், அது மாதிரி மலட்டுத்தன்மையும் வந்து போக்கக்கூடியது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பேரிச்சம்பழம் உள்ள பாலை குடிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லது. நரம்பு மண்டலம் வந்து வலுவாகும், ஆண்மை வந்து அதிகரிக்கும், தாம்பத்திய உறவுல வந்து நாட்டம் வந்து ரொம்பவே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த பாலை குடிச்சாங்கன்னா பக்கவாதம் உள்ளவங்களுக்கு வந்து சரியாயிடும், கண்பார்வை திறனை வந்து அதிகரிக்கும். இந்த பாலுக்கு இருக்கிற நல்ல ஒரு இது வந்து இதில் ஒரு இரும்பு சத்து இருக்கு. ஸோ இதை வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க வந்து இதை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றவுமே இது பயன்படுது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பாலை குடித்தாங்க அப்படின்னா வந்து மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்துடும், இதய நோய் எதுவுமே வந்து வராமல் வந்து பாதுகாக்கவும் இந்த பால் வந்து பயன்படுது. டெய்லியும் நைட்டு இந்த பாலை, அதாவது இந்த பேரிச்சம்பழம் தேன் கலந்த பாலை குடித்தாங்கன்னா உடம்புக்கு வந்து ஏராளமான நன்மை கிடைக்குதுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.